கும்பகோணத்துலேருந்து மகாலட்சுமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சுடுறது பற்றி. சேலம் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்றுக்கு வந்து இந்த மாதிரி இளம் தேங்காவை எடுத்து இதில் ஒரு பூர்ணத்தை போட்டுட்டு ஒரு குச்சியை சுருகி விட்டு செய்வாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாததுனால நான் என்ன செஞ்சுருக்கேன், தேங்காய் வந்து பாதி பதத்துக்கு பருப்பு இருக்குது, அதை எடுத்திருக்கேன். ஒரு கண்டில் மட்டும் ஓட்டை போட்டு இருக்கிற தண்ணியே இதெல்லாம் எடுத்துகிட்டேன். நான் எடுத்துகிட்டு இதுக்கு தேவையானது வந்து அவுள் எடுத்திருக்கேன். சில பேர் பாசி பருப்பு கூட வறுத்து போடுவாங்க, ஆனால் நான் வந்து அவளமும் வெல்லம் மட்டும் எடுத்திருக்கேன். அவள் லேஸ் அவள் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு பங்குனா பாதி பங்கு நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. ஒன்றும் குத்தலாக இடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள் மிக்சியில் போட்டு வச்சுட்டு இதை வந்து நம்ம இந்த ஓட்டைக்குள்ளே போடுவோம். கையை நம்ம இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு ஊசியை வச்சு அந்த ஓட்டையில் நம்ம குத்தி குத்தி உள்ளே தள்ள போகிறோம். இந்த மாதிரி முக்கால் அளவுக்கு வந்து இந்த பூர்ணம் உள்ளே போகணும். அது வரைக்கும் நம்ம வந்து உள்ளே வச்சு அடைக்க போகிறோம். பாருங்க இருந்த அத்தனையும் போட்டாச்சு, உள்ளே வந்து நிறைஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் கேப் இருக்குது. இது ஊறக்காக நம்ம தேங்காய் தண்ணி உடச்சி வச்சோமில்ல, அந்த தண்ணி இதில் நம்ம ஒரு அரை டம்ளருக்கு அளவுக்கு நம்ம ஊற்ற போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஊறி வேக வைக்கும்போது நல்லா வரும். பாருங்கள் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த குக்கர் கிண்ணத்தில் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு தட்டு வச்சு தண்ணி ஊற்றி இதை வந்து உள்ளே இறக்க போகிறேன். இறக்கிட்டு மூடிட்டு ஆவியில் வேக வைக்க போகிறேன். பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம மூடி விட்டுட்டு இது ஒரு 20 நிமிஷம் நான் நல்லா வேகட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வேக வச்சுட்டேன். இது வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த குடுமி வந்து உள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக அந்த குடுமியே நான் வந்து உள்ளே சொருகி வச்சுருந்தேன். இது நல்லா ஆறின பிறகு நம்ம உடச்சி அந்த உள்ளே இருக்கிறத லேயரை நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள் மெதுவாக உடச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து உள்ளே இருக்க பருப்பை வந்து நம்ம எடுக்க போகிறோம். நம்ம தேங்காய் எடுக்கிற கத்தி இருக்குல்ல, அதை வச்சு உள்ளே வந்து லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். பாருங்கள் அப்படியே உங்களுக்கு தனியாக வந்துடும். எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இது நல்லாயிருக்கு. வீட்டில் செஞ்சு சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் தனியாக வந்துருச்சு. பாருங்கள் லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம உடச்சி எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம தேவைக்களவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் நல்லா அழகாக வருது, நல்லாவும் வெந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி குச்சியில் உங்களால் சுட முடியலனா இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. பாருங்கள் தேங்காய் வந்து எந்த மாதிரி செலக்ட் பண்ணணும்னா எள்ளிக்காய் தான் நான் இதை எடுத்திருக்கேன். எள்ளிக்கடையில் நம்ம போய் பாதி பருப்பு இருக்கிற அளவுக்கு எள்ளிக்காய் வேணும்னு சொன்னோம்னா அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பருப்பு இருக்கிறதா நல்லாவே பருப்பு இருக்கிறதா கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கள வீடியோவில் அந்த அளவுக்கு இதில் பருப்பு இருக்குது. இதில் நம்ம வந்து தேங்காய் உரிக்கிற மாதிரி உரித்து எடுத்துட்டு அந்த காயை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காவாக கிடச்சதுன்னா பெட்டர், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க, சூப்பராக வரும் உங்களுக்கு.